பேக் டு ட்ரை அண்ட் ஃபை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீப செலிப்ரேஷன் வீடியோ லாகிங் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பூஜை ரூம். கார்த்திகை தீபத்துக்காக நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மயில் விறகு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் வச்சுருக்கேன். கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தீபதி வந்து பூமியில் விழுந்தது. அது ஆறு சுவர்களாக விழுந்தது. அதுலேருந்து ஆறு குழந்தைகள் வந்து உருவாகுனது. அதை வந்து கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்து வந்தாங்க. பார்வதி தேவி வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் அணைத்தப்போ ஒரே குழந்தையாக முருகன் வந்து தோன்றினார். அதனால தான் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து நம்ம தினமும் வீட்டில் வந்து விளக்கேற்றி முருகனை வழிபடுறது வந்து ரொம்பவே சிறப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். நான் பிரசாதம்லாம் செய்யலை. விருப்பப்பட்டவங்க வந்து பிரசாதமெல்லாம் செஞ்சு படைச்சி சாமி கும்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.